நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள களம்பேரியைச் சேர்ந்த பெண் தான் வீஜிமோல் இவரது கணவர் ஸ்ரீஜித்துக்கு சென்ற வருடம் புற்றுநோய் தாக்கவே கடந்த ஒன்பது மாதங்களாக சக்கர நாற்காலில்தான் வாழ்க்கையை கழித்து வருகிறார் ஒருபுறம் பதினைந்து எட்டு மற்றும் ஐந்து வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு உணவு மறுபுறம் புற்றுநோய் பாதித்த கணவன் சிகிச்சைக்கு பணம் இதில் எதுவுமே இல்லாமல் தவித்த பீஜ்மோல் வேலைக்காக துபாய் செல்ல தீர்மானித்தார் இதற்காக தனக்கு தெரிந்தவர்களிடம் மூன்று லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி அதை ஏஜென்டியிடம் கொடுத்துவிட்டு துபாய்க்கு பயணமானார் துபாய் சென்ற பிறகுதான் தெரிந்தது அவரை ஏஜெண்ட் விட்டார் என்பது மூன்று லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு வேலைக்கான விசாவை தரா தயார் செய்து கொடுப்பதற்கு மாறாக சுற்றுலா விசாவை அதுவும் ஒரு மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் விசாவை கொடுத்து ஏமாற்றியுள்ளார் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து வருந்தினாலும் குடும்பத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கேயே தங்கி சில மலையாளிகளின் உதவியுடன் வேலை தேடி வந்துள்ளார் இதற்கிடையே நேற்று முன்தினம் இவரது திருமண நாளில் களமச்சேரியிலிருந்து பீஜிக்கு போன் வந்துள்ளது அதை எடுத்து பேசியவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆம் அவரின் கணவரான சீஜித் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு துபாயில் தான் தங்கியிருந்த வீட்டிலேயே உறைந்து போய் கணவன் இருந்ததை அடுத்து ஊருக்கு வர தீர்மானித்துள்ளார் பிஜி ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக அனைத்து விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி மேலும் அவருக்கு இடியாக வந்து விழுந்தது அதன் பிறகு தனது கணவரின் உடலை வீடியோ காலில் பார்த்து கதறி அழிந்துள்ளார் பிஜி கணவரின் இறுதி சடங்கு பிஜி இல்லாமலே நடந்துள்ளது இதை வீடியோ காலில் அழுது கொண்டே பார்த்துள்ளார் அவரை சமாதானப்படுத்த முடியாமல் அவரது உறவினர்களும் நண்பர்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் மூன்று பெண் குழந்தைகளையும் தற்போது அந்த பகுதியில் வசிக்கும் பிஜியின் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர் தற்போது மூன்று பெண் குழந்தைகளும் தந்தையும் தாயும் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஏற்கனவே கொரோனா தீவிரத்தால் அச்சப்பட்டிருக்கும் கேரளா மக்கள் இந்த செய்தியால் மேலும் சோகத்திலும் ஆழ்த்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி